ஓகே, இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து பிஸ்கெட் தான் செய்ய போறோம். அதுவும் இல்லாம கொஞ்சம் திங்ஸ் வச்சுதான். அது என்னன்னா ரவை, கோதுமை மாவு, அப்புறமேட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தண்ணி தண்ணி வந்து தேவையான அளவு. பிஸ்தா வந்து ஏலக்காய் தூள், அப்புறமேட்டு சக்கரை. ஓகேவா, நாங்கள் ஏற்கனவே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி இப்போ போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நல்லா இப்போ கொஞ்சம் பண்ணி காட்ட போறேன். நீங்கள் இது ரவை வந்து ஃபஸ்ட்டு கோதுமை மாவு வந்து ஒரு பவுல் அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே நிறையா போட்டோம், கொஞ்சம் மட்டும் இப்போ போட்டுக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் மட்டும் போடுறேன். ஒரு பவுல் நீங்க போடணும், வந்து ரெண்டு பவுல் நீங்க கோதுமை மாவு போடணும். இந்த பவுல் அளவுக்கு நீங்க எவ்வளவு போடுறீங்களோ, இப்ப ரெண்டு கப் நீங்க உங்க வீட்டுல பவுல்னா நீங்க கிளாஸ் டம்ளர் கூட வச்சுக்கலாம். ரெண்டு இது போட்டுக்கலாம், ரெண்டு டம்ளரோ பவுலோ உங்க வீட்டுல எது இருக்கோ அந்த ரெண்டு போட்டுக்கோங்க. ரெண்டு அளவுக்கு ரெண்டு பவுலோ டம்ளரோ. ஓகேவா, அடுத்தது ரவை வந்து ஒரு பவுல் தான் போடணும். நீங்க ரெண்டு கப் கோதுமை மாவு போட்டிருந்தீங்கன்னா ஒரு கப் தான் நீங்க ரவை போடணும். சச்சோ, நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டுமே. நம்ம கொஞ்சம் நீங்க வந்து ரவை அதிகமா போட்டீங்கன்னா கோதுமை மாவு போட்டுக்கோங்க, இல்ல கோதுமை மாவு அதிகமா போட்டீங்கன்னா ரவை கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க. காட்டுறதுக்காக நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்கோம். நீங்க வந்து எத்தனை கப்பு, ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு, அப்புறம் ஒரு கப் அளவுக்கு ரவை, அப்புறம் சக்கரை வந்து ஒரு கப் நல்லா தூளாக்கி போட்டுக்கோங்க. இப்ப நம்ம தூள் ஆக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு இப்ப சும்மா மிக்சியில போய் அடைச்சிட்டு இருக்க முடியாது. சக்கரை உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கப் போட்டுக்கணும். நல்ல பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் மட்டும் போடுறோம். அடுத்தது உங்ககிட்ட பிஸ்தா அரைச்சி அந்த ஏலக்காய் தூள் இருந்தா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன் நம்ம இந்த இடத்துல ஏலக்காய் தூள் போடுறோம்னா அந்த கோதுமை வாசனையில அடிக்கிறதுக்காக, சும்மா வாசனைக்கு மட்டும்தான். அப்புறமேட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து இதுல ஊத்திடுங்க. கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க நல்லா. ஓகே, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அதை சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு கரெக்டாக வரணும். சப்பாத்தி மாவு பிசையும்ல அந்த மாதிரி மாவு வரணும். நீங்கள் விஸ்கர் தான் வச்சு கலத்துக்கோ பிசைஞ்சிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் தான் வச்சுருக்க ரெடி பண்ணியிருக்கனால, உங்களுக்காக காட்டுறதுக்காக கொஞ்சம் தான் ரெடி பண்ணியிருக்கனால நீங்கள் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இது கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எண்ணெய் வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது, கொஞ்சம் ஸ்மூத்தாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நீங்கள் பொறிச்சு எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பொறிச்சு எடுப்பீங்கல்ல, பொறிச்சு எடுக்கும் போது நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்களோ அதே எண்ணெய் தான் இங்கேயும் ஊற்றணும். எண்ணெயோட மெஷர்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவளே சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு வரணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அந்த மாவு இருக்கும்போது சப்பாத்தி மாவு பிசைவீங்களா அந்த அளவுக்கு வரணும். தண்ணி கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டோம், அதனால கரெக்டாக நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கணும். அதனால் கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைவீங்களா அந்த மாவு அளவுக்கு வரணும். திரும்பி திரும்பி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நாங்கள் ஷேப் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து மாவு வந்து ரெடி பண்ணி நம்ம கலந்து பிசைஞ்சு வச்சுருந்த மாவு வந்து இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் அது கீழே போட்டுட்டு கொஞ்சம் ஒரு தட்டில் எண்ணெய் போட்டுட்டு பார்த்தீங்களா, எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த நீங்கள் வச்சுருந்த மாவு தோ இது மாதிரி ஒரு தோ இது சப்பாத்தி பிரட்டுறதை வச்சு பிரட்டி அதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான டிசைனில். திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துரு பாருங்களா, உடஞ்சி உடஞ்சி வந்துருச்சு. ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வேகாது. நீங்கள் டிசைன் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம்.
நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டிசைன் வைக்கிறோம் கத்தி வச்சு, இந்த மாதிரி ஷார்பேல கத்தி வச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல வச்சுக்கோங்க. நீங்க பெரியவங்களை இந்த மாதிரி கடாயில போட சொல்லுங்க. பெரியவங்களை தான் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், செய்ய சொல்லணும். கடையில் போடுறதுக்கு மட்டும் பெரியவங்களோட ஹெல்ப்பை கேட்டுக்கோங்க, டிசைன்லாம் நீங்களே இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனில் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு அதை வந்து எடுத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இவ்வளோ எண்ணெய் கொஞ்சம் அது நம்ம நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிறது முழுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்தால் அந்த பிஸ்கட் நீங்கள் செஞ்சு வச்சுருந்த மாவு பிஸ்கட் வந்து இந்த மாதிரி சரி பண்ணி வச்சிருக்கிறத வந்து முழுகிற அளவுக்கு இருக்கணும். இது உங்க அம்மா அப்பாவை போட சொல்லுங்க. அது உங்க கையில சுட்டுரும், அதனால செடி தெளிச்சிடும் எண்ணெயெல்லாம். ஆனாலும் உங்க அம்மா அப்பாவை போட சொல்லுங்க. நீங்க வந்து ரொம்ப சிம்மிலையும் வைக்காம ரொம்ப அதிகமாகவும் வைக்காம கரெக்டா ரெண்டுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி அடுப்பு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுருங்க. அதை திருப்பி போட்டு அப்புறமேட்டு எடுத்து தட்டில் வச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க, ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அப்புறம் திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரணும் கரசியம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அந்த மீன் பொரிக்கிற அந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதனால ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் தேவை, லைட்டா ப்ரௌன் கலர்ல வரணும். அதான் சொன்னேன், ஓகேவா? கரெக்டா போட்டாதான் அந்த மாதிரி உடஞ்சி போகாம வரும். ஓகே, இது கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் போட்டோம். ஃபர்ஸ்ட் போடும்போது கொஞ்சம் உடஞ்சி போச்சு. நீங்களும் ஃபர்ஸ்ட் போடும்போது உங்களுக்கு உடஞ்சி போயிடும். நீங்க கரெக்டாக ட்ரைனிங் பண்ணுறதோ உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுதான் கொஞ்சம் ஆறி போயிருக்கா, நல்ல இதை சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு, நம்மளுக்கு கிறிஸ்பியா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை. இது நம்ம வந்து வெறும் இந்த ரவை ரவை அப்புறமேட்டு கோதுமை மாவு அப்புறமேட்டு சக்கரை தண்ணி அப்புறமேட்டு அந்த ஏலக்காய் தூள் அப்புறமே அவ்வளோதான். இதை வச்சுதான் மட்டும் தான் செஞ்சுருக்கோம். செம டேஸ்டாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய். இது பார்த்தீங்கன்னா ஸ்போக் ஸ்பூனை வச்சு குத்தினது, அப்புறம் இது கத்தியில் வந்து கட் பண்ணது. இதெல்லாம் டிசைன்ஸ் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நாங்கள் செஞ்சதெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது பார்த்தீங்களா, டிசைன்ஸ்லாம் பாருங்கள் அப்படியே. ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்களா. ஆ ஓகே, இந்த மாதிரி டிசைன் தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குங்க. இப்போ கூட அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. சின்ன சின்னதாக இருக்கிறத ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். அது வேணால் சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கெட்டியாக மாறும், நல்லா கிறிஸ்பியாக பார்த்தீங்களா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு. நீங்கள் சாப்பிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதோட கிறிஸ்பியா நல்லா வரும். கிறிஸ்பியா ஆறவைங்க நல்லா மறு மறுன்னு வரும் பாருங்க. இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாத்தீங்களா. இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து இன்னொரு டிசைன் நாங்க பண்ணது இதான். எல்லாத்தோட இதுதான் சேம டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எப்பயுமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து உடஞ்சி இதெல்லாம் வராது. அப்புறம் செகண்ட் டைம் போடும்போது கொஞ்சம் இதோ நாங்கள் செகண்ட் டைம் போடுறது எப்படி உடஞ்சிது பார்த்தீங்களா. தேர்ட் டைம் போடுறதெல்லாம் பாருங்களேன் அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போதே உங்களுக்கு சரியாக வந்துடாது, செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் போடும்போது தான் சரியாக வரும். ஓகேவா? பாய். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம கடைசியாக நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோம்ல, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்காக மட்டும் தனியாக ஒன்று போட்டு காட்டணும் இல்லை, சும்மா கொஞ்சம் மட்டும் கலெக்ட் காட்டினதில் தயாரிக்க மட்டும் ஃபஸ்ட்டு பேசி காட்டணும் அந்த பிஸ்கெட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.